கௌதம் மேனனோட இயக்கத்தில் உருவாயிட்டு இருக்க வெந்து தணிந்தது காடு படத்தில் இப்போ நம்ம எஸ்டிஆர் நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்தோட படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி இவங்களோட கூட்டணியில் ரிலீஸ் ஆன விண்ணை தாண்டி வருவாயா, அச்சம் என்பது மடமேடா போன்ற படங்கள்லாம் ரிலீஸ் ஆகி நல்ல வரவேற்பையும் பெற்று இருந்துச்சு. இப்போ உருவாயிட்டு இருக்க இந்த கூட்டணியோட மூணாவது படத்துக்கும் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. இந்த படத்துக்கு ஏஆர் ரஹ்மான் இசையமைக்கிறாரு. இந்த படத்தோட டீசர் ரிலீஸ் ஆகி ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பையும் பெற்று இருந்துச்சு. இதனாலேயே ரசிகர்கள் மத்தியில் படத்து மேலே இருந்த எதிர்பார்ப்பும் அதிகமாகி இருக்கு. இந்த படத்தோட இறுதிக்கட்ட படப்பிடிப்பு தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த வாரத்தோட இந்த படத்தோட மொத்த படப்பிடிப்பும் முடிஞ்சிருமா? இந்த வாரத்தோட வெந்து தணிந்தது காடு படத்தோட படப்பிடிப்பு ஃபுல்லாகவே முடிய போகுது. அடுத்த கட்ட வேலைகளையும் ஆரம்பிச்சிருவாங்க. படமும் கூடிய சீக்கிரமே ரிலீஸ் ஆகிடும். அடுத்ததான் நம்ம எஸ்டிஆர் கொஞ்சம் தாடியெல்லாம் வளர்த்துக்கிட்டு பத்து தலை படத்தோட படப்பிடிப்புலையும் கலந்துக்க போகிறாரு. இப்போ ஹாட் டாப்பிக்காக போயிட்டுருக்கிறதே நம்ம எஸ்டிஆர் தாங்க. ஏகப்பட்ட டிவி சேனல்ஸும் எஸ்டிஆரை தான் சிறப்பு விருந்தினராக கூப்பிட்டுருக்காங்க. விஜய் டிவியில் விஜய் டெலிவிஷன் அவார்ட்ஸோட சிறப்பு விருந்தினர் வந்து நம்ம எஸ்டிஆர் தான். அது மட்டும் இல்லாமல் ஆஹா ஓடிடி ஆப்போட தமிழ் பிராண்ட் அம்பாசிடரும் நம்ம எஸ்டிஆர் தான். நேற்று கூட அந்த வீடியோ கூட ரிலீஸ் ஆகி நல்ல வைரலாக போய்கிட்டு இருக்கு. அனிருத்தும் சிம்புவும் ஆட்டம் போடுற மாதிரி